வெல்கம் டு TNPSC லட்சிய விதைகள். இந்த வீடியோ பதிவில் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ TNPSC வந்துட்டு சரியான ஒரு ஃபயர் மோடில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு இதன் மூலமாக தெரியுது. நேற்றே நம்ம ரெண்டு அப்டேட் பார்த்துருந்தோம். அதாவது ஹால் டிக்கெட் டவுன்லோட் செய்வதற்கான வழிமுறைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நேற்று பார்த்துருந்தோம். அதே மாதிரி குரூப் 1 எக்ஸாமினுடைய பிலிமினரி ரிசல்ட் என்பது நேற்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 4 வந்துட்டு 9ஆம் தேதி 6ஆம் மாதம் June 9 எழுதணும் இல்லையா குரூப் 4, அது வந்து அதனுடைய ரிசல்ட் என்பது October 2024 வந்து ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா? டென்டேட்டிவாக வந்து ஒரு டேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்னைக்கு சார் வந்திருக்குது அப்படின்னா, இதில் பார்த்தாலே தெரியும், 3/9/2024 இது அஃபீஷியலாக தெரியப்படுத்தப்பட்ட ஒரு நியூஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். ஏன் சார் அப்படின்னா, அடுத்தது குரூப் 4 அடுத்து 2025 வருமா வராதா அப்படின்றது குறித்து ஒரு வீடியோ பதிவு நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது டென்டேட்டிவாக மந்த் வந்துட்டு பார்த்திங்கன்னா October சொல்லியிருக்கிறாங்க. இதில் கண்டிப்பாக அக்டோபரில் வந்துருமா சார் அப்படின்னா, அக்டோபரில் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. அக்டோபரில் வரல அப்படின்னா கூட உங்களுக்கு நவம்பரில் வந்து என்னது ஷியோராக வந்துடும். ஓகேங்களா? அக்டோபர் ஆர் நவம்பரில் உங்களுக்கு கட்டாயமாக குரூப் 4 ரிசல்ட்டு விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, TNPSC சரியான ஃபயர் மோடில் இருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து அடுத்த வருஷமே இப்போ நம்ம குரூப் 2 ரிசல்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக டக்குன்னு வரும். அதாவது நீங்கள் பிலிம்ஸ் எழுதி முடிச்சு உங்களுக்கு 60-70 நாளுக்குள்ளே ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக படிங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.